ஒரு டைம் பார்க்கலாம், அடுத்து என்ன வருதுன்னு முன்னாடியே நம்ம தெரிஞ்சு போயிடுது. அதனால் செகண்ட் பார்ட் லீட் கொடுக்குறன்றதுல கொஞ்சம் டல்லாக இருந்தது. கார்த்தி வர தான் ப்ரோ கேமியோ, வேறு ஒரு கேமியோ இல்லை. நடுவில் மட்டும் தான் கொஞ்சம் லாகம் இருந்துச்சு, மற்றபடி செகண்ட் ஹாஃபில் கார்த்தி வர சீன் எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபுல் ஃபில் ஆச்சு, ஆனால் வந்து படம் இது வந்து மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்கன்றது தான் ஆச்சரியமா இருக்கு. நிறைய ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்காங்க. சிவா வந்து டோட்டலாக வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. ஃபேமிலி டென்ஸ் தான் இது, ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஹாலிவுட் லெவலில் எடுத்துருக்காங்க. கொஞ்சம் 3D பார்க்கலாம், 2D நல்லா தான் இருக்குது படம். சிஜி ஒர்க் வேற லெவலில் இருக்குது. அந்த இது முதல் ஷாட்லேருந்து புலி ஷாட் எல்லாமே நல்லா எடுத்துருக்காங்க. இல்லை ரியலாக தான் தெரியுது, சிஜின்னு கீழே மென்ஷன் பண்ணுறாங்க, ஆனால் அது நல்லா ரியலாக தெரியுது. மியூசிக்லாம் தேவசி பசல் நல்லா பண்ணியிருக்காரு, அது ஃபஸ்ட்லாம் நல்லா பண்ணல, பிஜிஎம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஒரே டைமில் காட்டுறாங்க, ஆனால் இதெல்லாம் வந்து புரியுற மாதிரி எடுத்து ரொம்ப கஷ்டம். ஆனால் இவர் நல்லா சிவா நல்லா எடுத்திருக்காரு. செகண்ட் பார்ட் லீட் கொடுத்துருவோம், அதான் கார்த்தியும் சூர்யாவும். அது வெளியே தெரியாமல் தான் நல்லாயிருக்கும், ஆனால் ஃபஸ்ட்டில் பார்த்து போய் எல்லாம் சொல்லிவிடுவாங்க, அவ்வளோதான் மைனஸ். அந்த நடுவில் இந்த படத்தை கொஞ்சம் லேக்காக எடுத்து ஆகணும், வேறு வழியில் ரொம்ப விறுவிறுன்னு எடுக்க முடியாது. நடுவில் மட்டும் கொஞ்சம் லேக் வருது, அவ்வளோதான். மற்றபடி பார்க்கலாம், ஓகே தான். பார்க்கலாம் ப்ரோ, ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். இல்லை ப்ரோ, செகண்ட் ஹாஃபு அடுத்து என்ன வருதுன்னு முன்னாடியே நம்ம தெரிஞ்சு போயிடுது. அதனால் செகண்ட் பார்ட் லீட் கொடுக்குறன்றதுல கொஞ்சம் டல்லாக இருந்தது. கார்த்தி வர தான் ப்ரோ கேமியோ, வேறு ஒரு கேமியோவும் இல்லை. பரவாயில்ல ப்ரோ, டிஏஜிலாம் நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் ப்ரோ இல்லை ப்ரோ, அவ்வளோ ஒருத்தர் இல்லை ப்ரோ. தலைவனை பாட்டை தர வேறு எதுவும் நல்லா இல்லை. சூர்யா ஃபேன்ஸ்க்கு நல்லா இருக்கும், ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் நல்லா தான் இருக்கும். ஒரு சின்ன அட்வைஸ், எல்லாமே 3D எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா கோலிவுட்டில் 3D மூவிஸ் கம்மியாக தான் விட்டுருக்காங்க. ஸோ 3D கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது, நிறைய சீன்ஸோ சரி போர்ஷன்ஸ் சினிமோட்டோகிராஃபி விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சொல்ல வேணும், நடிப்பு நாயகன் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு 986 டேஸ்க்கு அப்புறம் நான் தலைவரை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறேன். ஆமாம், ரொம்ப ஆக்சுவலாக சூரரை போற்று ஜெய்பீம்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்போது பார்க்கும்போது என்னால் இன்னும் அந்த இன்ட்ரோ சீன்லேருந்து வெளில வர முடியல. பாருங்கள் எல்லாருமே, ரிவ்யூஸ் போய் பார்த்துட்டு போய் பார்க்காதீங்க, என்னோடய அட்வைஸ் அதான். சிஜி ஒர்க்லாம் நல்லா தான் இருக்குது, நம்ம ஹாலிவுட் லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க அஸ் எ டீமா. டு பி ஃப்ராங்க், ஓகே அப்படின்னு சொல்ல அபோவ் ஆவரேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு. மேபி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமான்னு தெரியல, பட் செகண்ட் ஹாஃப் வந்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. ஆமாம், அது ரெண்டு போர்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, ரெண்டு போர்ஷன்ஸுமே வந்து ஈக்குவலாக வந்து கொடுத்துருக்காங்க. புரிகிற மாதிரி தான் இருக்குது, சில சில டயலாக்ஸ் டெலிவரி மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், பட் ஓகே, ஹாலிவுட்ல ஒரு நல்ல மூவி வந்திருக்கு, சப்போர்ட் பண்ணுங்கள். பல வேறு லெவல், அந்த அந்த மகன் அந்த சன் மேரி அந்த எமோஷன் இருந்தது, நல்ல எமோஷன், அது சூப்பர், ரொம்ப ரொம்ப சூப்பர். அந்த என்ன சொல்கிறது, அந்த பாட்டு பாட்டு ஓகே பரவாயில்ல, ஆனால் நல்லா நல்லா இருந்துருக்கலாம். அந்த பழைய டிஸ்பின்ஸ் தெரியும் உங்களுக்கு, சிங்கம் சிறுத்தை அது மாதிரி இல்லை அவ்வளோ பாட்டு, ஆனால் ஸ்ரீரி எல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருந்தது. அந்த வில்லன் கேரக்டர், அந்த அவ்வளோ மாஸ் இருந்தது, மாஸ் டயலாக்ஸும் வேறு லெவல். அந்த அண்ணா ஓ இருக்கு இருக்குது, அந்த வேறு வேறு லெவல் மாஸ் என்ட்ரி வேறு, அந்த கண்ணில் அந்த திமிரு, அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆங்கிரியாக இருந்த மூமெண்ட்ஸ் கிராஃபிக்ஸ் எப்படின்னா அந்த சூப்பர் நல்ல இருந்தது. அந்த அந்த என்ன சொல்கிறது, கோகோடாயில் அந்த சிஜிஐ சூப்பராக இருந்தது. அந்த அதுக்காக காட்டினேன் யூடியூப்பில் பாட்டு நான் முடியும், அந்த சீன் நல்ல ஸ்பெஷலாக இருக்கும். உண்டு செம்மையாக இருந்துங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நானும் டென்மார்க்லேருந்து யூரோப்லேருந்து தான் வந்து படம் பார்த்துருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறது. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், தீபாவளி மெடி கொண்டாடி எல்லாம் கிளை கண்டு எங்கிற ஊர்லையா அல்லது ஏ செம்ம, இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது வேறு லெவல். இங்கே இப்படி கொண்டாடுறது நான் பார்த்ததே இல்லை, நல்லா இருந்தது. மூவியும் செம்மையாக இருந்தது, 3D பார்த்தபடியே இன்னும் இந்த லைவாக இருந்தது லைவாக இருந்தது. ஸோ ஏ வார்த்தை இல்லை சொல்லத்துக்கு, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன் பார்ட் 2 பார்க்கறதுக்கு. ஸோ ஏன் நல்லா இருந்தது கிராஃபிக்ஸ், எப்படி சொல்கிறது, இந்த 2 ஓவராக இல்லை, இந்த நேச்சுரலாக இருந்தது பார்க்க. ஸோ ஏ நைஸாக இருந்தது, ஏ செம்ம. ஆஃப்டர் சோ லாங் டைமுக்கு அவர் திருப்பி ஆக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க, அவட்ட மூவி திருப்பி. ஏ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது இந்த மூவியை பார்க்கறதுக்கு. ஸோ அது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா இருந்தது, இனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ ஃபார் பார்ட் 2க்கு. நான் படம் வேறு லெவலில் இருக்குண்ணா, கண்டிப்பாக தேட்டர் வாட்ச் தான், தேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும், அந்த லெவலில் இருக்குது.
சூர்யாவோட பெரிய கம்பேக் இது, 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பெரிய கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டீங்களா? இல்லை இல்லை பார்த்துட்டீங்களா? 3D பெஸ்ட்டு. நான் 3D நிறைய சீன்ஸ் இருக்குது, ஒரு 20-25 சீன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது 3D வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் வேறு படத்தில் பார்த்ததே இல்லை. இது வந்து 3D பெஸ்ட்டு. ஆ, வேறு லெவலில் இருக்குண்ணா. ப்ரெசன்ட் போர்ஷனும் நல்லாயிருக்கு, பாஸ் போர்ஷனும் நல்லாயிருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆ, கம்பேரிசன்னா பாகுபலி வச்சு தான் கம்பேர் பண்ணுவாங்க. பாகுபலி வச்சு பார்த்தீங்கன்னா இதில் அதை விட நிறைய சீன்ஸ் இருக்குது. ஃபைட்டுன்னு சொன்னாலும் சரி, 3D சீன்ஸுன்னு சொன்னாலும் சரி, கிராஃபிக்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, நிறைய சீன்ஸு எண்ணி எண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தடுத்த சீன் வந்துகிட்டே இருக்கும், ஒரு கேம் மாதிரி இருக்குது படம். ஆ, அந்த இல்லை இல்லை இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது. இது புஷ்பாவில் பார்த்த டிஎஸ்பி மாதிரி ஒரு ஒரு காட்டுக்கு என்ன அந்த ஸ்டைலில் வந்திருக்காரு. ட்ரம்ஸில் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான். ம், இல்லை அவர் எந்த கெட்ட போடலும் செதுக்கிடுவார். ஸோ இதில் ரெண்டுமே செம்மையாக பண்ணியிருக்காரு, ரெண்டுத்துலேயுமே அழகாக இருக்காரு. கடைசியில் ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஒரு உருவமாக வராரு, அது வேறு லெவலில் இருக்குது. தெரிச்சிருவாங்க தியேட்டர் ஃபுல்லாக. ஆ, இதில் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு பயங்கரமான எமோஷன் கனெக்ட் இருக்குது ஒரு படத்தில், உள்ள பயங்கரமான ஒன்று இருக்குது. நானும் அது ஸ்டார்டிங்கில் தெரியல, செகண்ட் ஹாஃபில் தெரிஞ்சுது. கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும், நல்லா ஒர்க் ஆச்சு. ஆமாம் 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 ஆமாம், அது சொல்லலாமான்னு தெரியல, வராரு. அதுதான் படத்தோட ஹைலைட்டுன்னு நினைக்கிறேன். ரோலெக்ஸ் மாதிரி இந்த படத்தில் டில்லி, அப்படி வச்சுக்கலாம். வேறு லெவலில் இருக்குண்ணா, இதில் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த லெவல் நான் இன்னும் எதிர்பார்த்தேன். ஆனால் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காரு, பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. ஆ, அது வந்து கதைக்காக தானா, அதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் ஒரு 5 ஃபைட்டு, செகண்ட் ஹாஃப்லேயும் 5 ஃபைட்டு, அப்படி இருக்கும்போது எப்படி ஸ்லோவாக இருக்க முடியும்? நல்ல பட்டு பட்டாக இருந்தது. சன் சீக்வன்ஸ்லாம் அட்டகாசம் பண்ணிட்டாங்க. என் பேர் கணேஷ், நான் நேபாளிலேருந்து வந்திருக்கேன். அப்புறம் இந்த படம் வந்து சூர்யா ஃபேன். நான் போன வருஷமும் வந்திருந்தேன், போன வருஷம் வந்துட்டு இதே எஃப்டிஎஸில் வந்திருந்தேன். அப்போ வந்து செலிப்ரேஷன் வேறு மாதிரி இருந்தது. இந்த தடவை வந்து நைட்டு 3 மணிக்கு தான் டிக்கெட்டே கைக்கு வந்தது, அதனால் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்து செலிப்ரேஷன் அந்தளவுக்கு இல்லை. போன தடவை அதுவும் இல்லாமல் மழை வேறு பேஞ்சு பேஞ்சு வந்துட்டு ரொம்ப சொதப்பிடுச்சு. பட் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதுதான், ஆமாம், இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தேன், அந்த ஜேனர் வேறு மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்க்கும்போது அவரான்ற மாதிரி இருக்குது. அது ஆமாம், அது வந்து எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ட்ரைலரில் பார்த்தது அந்த இந்த சீனில் பார்த்துறோம்ல, அந்த சீன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம், அது வந்து மாத்திட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப்பில் வந்து இந்த இது வந்து எனக்கு அது கன்வெர்ட் ஆகலை. கன்வெர்ட் ஆகலைன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி. ஏன்னா நம்ம வந்தது ஸ்பீடு ஆக்ஷன் நல்லா அதை எதிர்பார்த்து வந்தோம், அது வந்து ஸ்லோவாக கொஞ்சம் அப்படியே போகும், கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்தது. மற்றபடி ஸ்டார்டிங்கில் போனது போக போக அவர் இழுத்து பிடிச்சிட்டு படத்தை ஹிட் பண்ணிட்டார். படம் வந்து செம்மையாக இருக்குது, நினச்சதை விட படம் வந்து சூப்பராக வந்திருக்கு. லைக் வந்து நாங்கள் நினச்சி வந்தது ஒன்று, லைக் படம் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்பேர் பண்ணுறாங்க, மகதீரா மாதிரி இருக்கும், பாகுபலி மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லைக் வந்து அந்த கை வச்சோடனே ஞாபகம் வர்றது அப்படியெல்லாம் கிடையாது, டோட்டலாக வந்து வேறு மாதிரி ஸ்டோரி. இது ப்ரெசன்ட் போர்ஷனும் இருக்குது, பாஸ்ட்டும் இருக்குது, லைக் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் படத்தில் எங்கே கனெக்ட் ஆகுதுன்றது தான் நல்ல ட்விஸ்ட்டாக இருக்குது படத்தில். ஆ, கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது, பார்க்குற எல்லாருக்குமே புரியுது. அதனால தான் தேட்டரில் யாருமே உட்காந்துட்டே பார்க்கல, எல்லோரும் நின்றுட்டு தான் இருந்தோம் தேட்டரில் எல்லா சீனுக்குமே. மெயின் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு கூஸ் பம்ப் சீன் கண்டிப்பாக படத்தில் இருக்கும், அதுதான் மெயின் படத்துக்கு ப்ளஸ்ஸு. இன்னொன்று வந்து கிராஃபிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. எமோஷனும் சரி நல்லா லைக் கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து ரொம்ப ட்ராமாட்டிக்கலாக இல்லாமல் இது எல்லாரையும் கவர் பண்ணோம் இந்த படம். லைக் இது சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியோ புரியாத மாதிரிலாம் கிடையாது, எல்லாருக்கும் புரியும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு இருக்கு வெறியும் புரிகிற மாதிரி தான் படம் எடுத்திருக்காரு. நெருப்பு நெருப்பு, உண்மையாக நெருப்பு மாதிரி தான் இருந்துச்சு. பக்கம் அவர் எப்போ ஆக்டிங் பற்றி சொல்லுமா, செம்மையாக இருந்துச்சு. அவரும் மாசாக பண்ணியிருந்தோம், ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதே இல்லை, அவ்வளோதானா? அதுதானா மெயின், அதனால தானே கூட்டம் வரப்போகுது, பக்காவாக இருக்குது எல்லாமே. செதுக்கிட்டாரு இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காருண்ணா. ஆனால் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸு நல்லா இருக்குண்ணா. மற்றபடி போரா ப்ரோ,
ஓவர்லாம் இல்லை ப்ரோ, சூர்யா அப்படி பார்க்கவே முடியல ப்ரோ, அப்படி இருக்குது ப்ரோ படம். ஆமாம் ப்ரோ பார்க்க வந்து பாருங்க, வேற லெவல். இல்லை இல்லை சூப்பராக இருக்குது, வேற படத்தை பாருங்கள், வேற லெவலில் பண்ணியிருக்காரு, எல்லாமே பக்காவாக இருக்குது, பக்கா படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் செம்மையாக இருக்குது ப்ரோ. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க? எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன்னா என்ன, அதில் காத்திருக்கணும்னு பார்த்தோம், அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற அப்பில் டூ வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆமாம் ஆமாம் லீடு கொடுத்துருக்காங்க ப்ரோ, தெரிய விட்டார் ப்ரோ, மாசாக இருந்தது. நான் எதை மேலாம் பார்த்தது இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நான் சூர்யா படத்துக்கு வரேன், ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் ஷோ வரேன், செம்மையாக இருக்குது. ரெண்டு பேர் தான், ரெண்டு பேர் தான், பாஸ்ட் ஒன்று பெசன்ட் ஒன்று, அந்தமாரி ஒன்று ப்ரோ. சூப்பர் ஹிட்டு ப்ரோ, நீங்கள் பாருங்க, நீங்கள் பார்த்துட்டு பேசுங்க, நான் சொல்லுதில்ல, நான் சொல்லுதில்ல ப்ரோ, நீங்கள் பார்த்துட்டு பேசுங்க. அதான் சொல்கிறேன், நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு இதுவாக இருக்கல, நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணுங்க. பார்க்கலாம் ப்ரோ, ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். இல்லை ப்ரோ, செகண்ட் ஹாஃப் அடுத்து என்ன வருதுன்னு முன்னாடி நம்ம தெரிஞ்சு போயிடுது, அதனால் செகண்ட் பார்ட் லீட் கொடுக்குறன்றதுல கொஞ்சம் டல்லாக இருந்தது. கார்த்தி வர தான் ப்ரோ கேமியோ, வேறு ஒரு கேமியோவும் இல்லை. பரவாயில்ல ப்ரோ, டிஎஜினா நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் ப்ரோ இல்லை ப்ரோ, அவ்வளோ ஒர்த்தில் ப்ரோ, தலைவனை பாட்டை தர வேறு எதுவும் நல்லா இல்லை. எக்ஸைட்மெண்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஷோ பார்த்துருந்ததுனால முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், செம்ம. என்ன கத்துறதுனால சீட் அதிருதா இல்லை மியூசிக் நல்லா அதிருதான்னு புரியல, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, பயங்கரமாக இருந்துச்சு, கதை எல்லாமே சூப்பராக இருக்குது, எது கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு. நான் ஏழாம் அறிவு போல் இருக்கும், ஒரு நல்ல ஒரு கதையோட இதுவாக வச்சு ஒரு ஸ்டோரி இப்போ சூப்பராக இருக்கும்னு நினச்சேன் நான், அதை எக்ஸைட் பண்ணி எங்கேயோ போயிருச்சு படம். ஏன்னா அது இந்த ஹிஸ்டோரிக் போர்ஷன்லலாம் சூர்யா நடிச்சிருக்கிறதுலாம் ரொம்ப அது அவர் கண்ணிலே தெரியுது, ஒரு பயங்க அந்த ஒரு அவர் ஒரு வாரியர்னால் நம்ம நம்பலாம், அது அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரூவாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக தெரியுது, அவர் அந்த மேனரிசம்லேயும் தெரியுது, அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபுல் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க, ரெண்டுமே கலந்து வரும், பாஸ்ட்டும் இருக்கும் ப்ரெசண்ட்டும் இருக்கும், அது அப்படியே கோரிலேட் ஆகி வரும். அந்த சீன்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படி இணைவாங்க, ரெண்டு பேரும் ஒரே கேரக்டர் மாதிரி இணைவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த போர்ஷன்லாம் செம்ம எலிவேஷன், சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக. அது எது செட் ஒர்க் மாதிரியே தெரியலங்க, ரொம்ப சூப்பராக, யதார்த்தமாக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக.